அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்ப்பம்னு உங்களுக்கே தெரியாத முதல் வார கர்ப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம், பீரியட் டேட் வந்து டிலே ஆனதுக்கப்புறமா நம்ம கிட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த மாதத்தை தான் ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்போம். ஆக்சுவலி முதல் வாரம் ஃபஸ்ட்டு மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்து அந்த ப்ராசஸ் இம்ப்ளன்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுதே முதல் மாதம் தொடங்கிடுது. அந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கிற வாரத்தை தான் முதல் வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவலேஷன் இப்போ 15ஆம் தேதி முடியுது அப்படின்னா, அதுக்கடுத்து ஒரு 6 அல்லது 12 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். அந்த எக்கம் ஸ்பெர்மும் ஜாயின் ஆனது வந்து ஃபிலோப்பியன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணி கர்ப்பப்பையோட உச்சிவரில் வந்து பதியும். இந்த நிகழ்வுக்கு தான் வந்து இம்ப்ளன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கிற வாரம் தான் முதல் வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதிலிருந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து 40வது வாரத்தில் டெலிவரி நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த முதல் வார கர்ப்பத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கு சிம்டம்ஸ் தெரியுமா அப்படிங்கிறத பற்றி இனி பார்க்கலாம். பொதுவாக சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இம்ப்ளன்டேஷன் நடக்குது அப்படின்னாலே ப்ரெக்னன்சி இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸ் மைல்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப ஓப்பனாக தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் தெரியும். ஒரு ஸ்டொமக் பெயினே இருக்குது அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கிற சமயத்தில் எல்லாமே ஸ்டொமக்கில் இல்லையா நடக்குது. அப்போது அந்த நடக்கிற சமயத்தில் லைட்டாக மைல்டாக ஸ்டொமக் பெயின் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் வை டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த வெஜினாவில் வந்து நமக்கு சப்போஸ் உங்களுக்கு கரு இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா வெஜினாவில் வந்து ஒரு மாதிரியான வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷன் சிலருக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். பீரியட் டிலே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சிலருக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் அதை நோட் பண்ணவும் முடியாது. ஸோ சிலருக்கு வந்து அந்த வாமிட் சென்சேஷன் இருக்கும், டயர்னஸ் இருக்கும், மார்னிங் டயர்னஸ் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு ஹெட்ஆக் இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த இம்ப்ளன்டேஷன் டைம்லையே தெரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இந்த மைல்டான சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சிலருக்கு வந்து பிரஸ்ட் சேஞ்சஸ் வந்து இருக்கும், லைட்டாக வந்து அந்த இடத்துல பெயினாக இருக்கலாம், ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில சேஞ்சஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்கிறத விட அந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கிற சமயத்தில் சில மாறுதல்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் ஆகிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம பேபி கரெக்டாக இம்ப்ளன்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஹெவியான ஒர்க்லாம் செய்யாமல் இருந்துக்கலாம், லாங் ட்ராவல் வந்து போகாமல் இருந்துக்கலாம். இப்போ மிஷினில் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப வருஷமாக பேபி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். மாடி ஏறி இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடி ஓடி ஏறி இறங்காமல் மெதுவாக போயிட்டு வந்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஹெவியான ஒர்க்கை ரொம்ப வந்து ட்ரை பண்ணி செய்யாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ தான் வந்து பேபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணல, கிடச்சா ஓகே அப்படிங்கிறக்கும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து சாப்பிடாதீங்க. சிக்கன் வந்து அளவாக எடுத்துக்கோங்க, பப்பாயா அன்னாச்சி பழம் இந்த மாதிரி ரொம்ப ஹீட் உள்ள உணவுப் பொருள்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய எடுத்துக்க வேண்டாம், அளவாக சாப்பிட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிளாக நட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே போல் பயமே இல்லாமல் இருங்க. லாஸ்ட்டாக கூட சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பயமே பயத்தை வந்தால் வந்துட்டு போகுது, கிடச்சா கிடச்சிட்டு போகுதுன்னு நினச்சதுக்கப்புறமா தான் வந்து பேபி தங்குச்சுனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 8 வருஷம் வரைக்குமே வந்து எனக்கு இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், எப்போ அந்த பயத்தையெல்லாம் விட்டுட்டு நான் எப்பவும் போல் இருந்தனோ அப்போ 2 மாதத்துலேயே வந்து எனக்கு பேபி நின்றுச்சு, இப்போ பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பயப்படாதீங்க, கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு இருந்துக்கோங்க. எப்பவும் போல் நார்மலாக இருந்துக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பயந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலேயே உங்களுக்கு இம்ப்ளான்ட் நடக்கிறதையே வந்து பாதிக்கும். ஸோ அதனால் பயக்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டை விட டெக்னாலஜி இப்போ எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து கிடைச்சிருது. ஸோ ஒரு ஹோப்போடு இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா mylanji.com சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.